ட்ரீம் லெவன் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் ஜிஎல் வின்னிங் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டுடே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6th மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. ஈவினிங் 7:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெறக்கூடிய மேட்சுக்கான ஜிஎல் வின்னிங் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லா வீடியோஸுக்கும் எல்லா மேட்சஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஜிஎல் வின்னிங் டிப்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறையா இது நம்மளுடைய வின்னிங் டிப்ஸ் நிறையா சம்டைம் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம எஸ்டர்டே வின்னிங் டிப்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டு டுடே மேட்சுக்கான ஜிஎல் வின்னிங் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எஸ்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டர்டே வின் பண்ண டீம், அதாவது இந்த டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டர்டே வந்து 35 ருபீஸ் கான்டெஸ்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 லேக் இந்த டீம் வின் பண்ணுது, 15 லேக் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டீம் ஃபார்மெட்டு நான் உங்களுக்கு கிராண்ட் லீக் வின்னிங் டிப்ஸில் தெளிவாக கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மெட்டில் டீம் எடுக்கலாம், அந்த ஃபார்மெட் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம ஜிஎல் வின்னிங் டிப்ஸில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயம் பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் உள்ள இல்லை ஃபாஸ்ட் ஃபாலோர்ஸ் விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதான் அந்த அந்த ரெண்டு நம்ம சொன்னக்கூடிய ஒரு ஃபார்மெட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இன்னொரு விஷயம் நம்ம பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணாதீங்க அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஜிஎல் வின்னிங் டிப்ஸில் ஒர்க் அவுட் ஆகும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து கேப்டனை வந்து நம்மளும் நம்ம டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன் கொடுத்துருந்தோம், பட் வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கொடுக்கல. ஸோ எஸ்டர்டே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ் கான்டெஸ்ட்டில், இது வந்து பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் கான்டெஸ்ட்டு, இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 லேக், 15 லட்சம் ரூபா வின் பண்ண ஒரு டீமு. ஸோ இது இந்த டீமு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கரோர் வின் பண்ண ஒரு டீம், 1 கரோர் வின் பண்ண ஒரு டீம். ஸோ இந்த மாதிரி டீம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மெட்டுமே நம்ம சொன்ன ஒரு ஃபார்மெட்டு தான். இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் டீம் எடுங்க, நீங்கள் வேணால் எஸ்டர்டே நம்ம போட்ட கிராண்ட் லீக் வின்னிங் டிப்ஸில் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த ஃபார்மெட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்மெட்டும் உங்களுக்கு ரிஸ்கின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ரிஸ்கியாக எடுத்து நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம டீம் இந்த ரெண்டு ஃபார்மெட்டும் நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் நம்ம டீம் எடுக்க செட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்கி எடுத்து அவர் வந்து கிராண்ட் லீக் அடிச்சிருக்காரு, எஸ் மவியை பிக் பண்ணி. ஸோ அவருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காரு, ஸோ ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இதே மாதிரி ஒரு டீம் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டீம் எந்த அளவு எப்படி, ஸோ இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம செட் பண்ண டீமு. ஸோ இந்த டீமில் என்னென்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நான் பாருங்கள். ஸோ நான் ரோஹித் சர்மாவுக்கு தான் கேப்டன் கொடுத்தேன், இங்கே டீகாக்கு எடுக்கல, ஸோ கார்த்திக் எடுத்தோம். ஸோ இங்கே மார்கன் ஓகே. ஸோ ஏன்னா இங்கே என்ன செய்யலை நம்ம அப்படின்னா திவாரி எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல சூரியகுமாரை பிக் பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல சூரியகுமாரை பிக் பண்ணி. ஸோ அதே சமயத்தில் இது கூட ஓரளவு ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குல்தீப் யாதவ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல மவியை பிக் பண்ணி, ஸோ நம்ம வைஸ் கேப்டனை தப்பாக கொடுத்துட்டோம். ஸோ சப்போஸ் நீங்கள் நம்ம இந்த இடத்துல சூரியகுமாரை எடுத்து இங்கே இவருக்கு வைஸ் கேப்டனோ அல்லது இங்கே மவியை எடுத்து இங்கே வைஸ் கேப்டனோ நம்ம இந்த டீமில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த நம்ம இந்த டீம் ஃபார்மெட்லாம் ஓகே. ஸோ நம்ம சில லக் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனை கொடுத்துருவோம், மவியை வைஸ் கேப்டனை கொடுத்தவும் வின் பண்ணிட்டாங்க கிராண்ட் லீக்கு. ஸோ நம்ம டீம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஸோ நம்ம நியரஸ்ட்டாக போயிருக்கோம். ஸோ என்னோட இந்த டீமில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6-5-2, நான் 6-6-3 டீம்லாம் ஒரு டீம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரோஹித் சர்மா கொடுத்தேன். ஸோ அந்த எல்லா டீம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் பேக், அவ்வளோதான், 100 பாயிண்ட் பேக் ஆயிடுச்சு, பின்னாடி போயிடுச்சு. ஸோ அதான் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரி வைஸ் கேப்டன் மிஸ்டேக்கு, நம்ம ஒரு சில பிளேயரை வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம எடுக்காமல் விடுறது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம நான் வந்து போலாடெலாம் கண்டிப்பாக வந்து பவுலிங் பண்ணுவார் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி கண்டிப்பாக பிக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி கெஸ்ஸிங் ஐடியாவோட நம்ம நிறைய விஷயங்கள் பிக் பண்ணியிருந்தோம், ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய தமிழ்நா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பீப்புள்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நம்ம 1500 பீப்புள்ஸில் யாராவது ஒரு நபர் ஒரு கோடி அடிக்க முடியாதா அப்படி யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள், நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு கோடி நீங்கள் வந்து அடிக்கலாம். ஆனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வின்னிங் டிப்ஸு, நம்ம கொடுக்கக்கூடிய ஜிஎல் டீம்ஸு, எந்த அளவு எல்லா ஃபுல் அனலைஸை வந்து நீங்கள் வந்து பாருங்கன்னா நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் போடுறோம். ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ வந்து ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன், ஒரு வின்னிங் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் போடுறோம். ஸோ இந்த 30 மினிட்ஸை நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் பார்த்துங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அப்படி ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம ஒரு டீமாக நம்ம ஒரு 1500 பேர் நம்ம சேனலில் இருக்கீங்க அப்படின்னா
நம்ம ஒரு 1500 பேர் நம்ம எந்த பக்காவாக பெர்ஃபெக்டாக நம்ம அனலைஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நபர் நீங்கள் உங்களோட ஒரு நபர் 1 crore rupees கண்டிப்பாக அடிக்க முடியும். ஸோ அதனால் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம கிராண்ட்லிக்கு அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு நான் நம்பர் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டீமில் வந்து ஏதாவது நிறையா நண்பர்கள் வந்து புதுசாக இருப்பாங்க நிறையா ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான நண்பர்களும் இருப்பீங்க. ஸோ அவங்களாம் நீங்களாக ஓனாக கிரியேட் பண்ணலாம். ஸோ நேற்று கூட ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன டீம் கிட்ட நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, நான் அவர்கிட்ட ஓப்பனாக தான் சொன்னேன், ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ண போகிறேன் சார். ஸோ நான் லீஸ்ட் பிக் பிளேயரில் 4 players எடுத்து நான் அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி தான் ட்ரை பண்ணேன், பட் ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். ஸோ நம்ம டீமுக்கும் கிராண்ட் லீக் வின் பண்ண டீமுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், ஃபார்மெட்லாம் சேமாக இருக்குது. ஸோ டுடே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாடு சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்கள், நான் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்மளுடைய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பரு 6 3. ஸோ என்னுடைய நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன், அதை நான் சொல்லிடுறேன். 1 second நான் சொல்லிடுறேன், அதை ஃபைனலாக நான் சொல்லிடுறேன். கடைசியை நான் கமெண்ட் செக்ஷனில் கூட பின் பண்ணிடுறேன், இல்லைன்னா நம்ம வந்து நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரை டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதில் கொடுத்தா கூட அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ நான் வந்து கண்டிப்பாக நான் அதில் கொடுத்துறேன் என்னுடைய நம்பர். நம்ம ஒரு வாட்ஸ்அப் குழு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு நபராவது கிராண்ட் லீக் IPL முடிகிறதுக்குள்ளே அடிச்சாகணும். ஸோ அதுதான் நம்மளுடைய எண்ணம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வின்னிங் டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு நம்ம வின்னிங் டிப்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நீ வின்னிங் டிப்ஸில் எந்த மாதிரியான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஸோ கிராண்ட் லீக் வின்னிங் டிப்ஸ் நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வின்னிங் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வின்னிங் டிப்ஸை கவனமாக நல்லா கேட்டுங்க, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டீம் எடுங்க. நெக்ஸ்ட் நம்ம டீம் 11 ப்ரிடிக்ஸில் டீம் கொடுக்க போகிறோம், அதை ஃபாலோ பண்ணி உங்கள் டீம் எடுங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய நண்பர்கள் நம்மளாம் ஒரு குழுவாக சேர்ந்து செயல்படுவோம். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நண்பர் கண்டிப்பாக வந்து ஒருத்தர் 1 crore அல்லது 15 lakhs நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 lakhs அதை அடிக்கணும், கண்டிப்பாக தான் நம்மளுடைய எண்ணம். ஸோ அதை என்ன நீங்கள் அடிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணோம், நம்ம யூடியூப் சேனலில் உங்களை சொல்வோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம கிராண்ட் லீக் வின்னிங் டிப்ஸில் நம்ம ஒரு 7th வின்னிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வின்னிங் டிப்ஸ் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நோ கன்சிடர் பிச் ரிப்போர்ட். நீங்கள் வந்து பிச் ரிப்போர்ட்டை நினச்சிட்டு அது அப்படி நடக்கும்போது நீங்கள் பிச் ரிப்போர்ட்டே கன்சிடர் பண்ணாங்க, பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்கள் அந்தளவு அந்த பார்த்து. ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு வின்னிங் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வின்னிங் டிப்ஸ்லேயே நான் என்ன சொல்கிறேன், 1வது வின்னிங் டிப்ஸு, நீங்கள் வந்து பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணாதீங்க, பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வின்னிங் டிப்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வின்னிங் டிப்ஸ் 2, வின்னிங் டிப்ஸ் 2 வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஸோ வின்னிங் டிப்ஸ் 2 வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் இருக்குது, அதாவது பனித்துளிகள் இரவு நேரத்தில் மழை பனி விழுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7:30 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்போ இன்ஷியலாக வந்து பனி குறைவாக தான் இருக்கும். ஸோ ஆனால் போக போக என்னாகும் அப்படின்னா பனி அதிகமாகும் சம்டைம், ஆனால் அந்த பனி அந்தளவுக்கு பெரிய அளவில் இல்லைன்னு தான் தெரியுது. ஸோ ஆனால் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க டியூ ஃபேக்டர் இருக்கும். ஸோ டுடே மேட்ச்சில் ஓரளவு பார்த்துக்கலாம். ஸோ டியூ ஃபேக்டர் இருக்கும். ஸோ டியூ ஃபேக்டர் இந்த மாதிரி பனி இருந்துச்சுன்னா அது என்ன இந்த பிச்சு எப்படி இருக்கும், ஸோ அந்த மேட்ச் எப்படி அமையும் அப்படின்ற விஷயத்தை நான் அந்த பிச்சு எப்படி பிகே பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பனி இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பேட் பண்ணக்கூடிய டீமு ஒரு 1-1 ஓப்பன் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே நின்று அடித்து வின் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த பனி இருக்கக்கூடிய பிச்சில் ஒரு என்ன அப்படின்னா பவுலர்ஸ் விக்கெட்டை எடுக்க முடியாது. ஸோ பேட்ஸ்மேனுக்கு செம்ம ஃபேவராக இருக்கும். ஸோ இதான் வந்து பனி இருக்கக்கூடிய, ஆனால் அதே சமயத்தில் விக்கெட் டேக்கிங் பவுலர் விக்கெட் எடுப்பாங்க, அதையும் பார்த்துக்கணும் நம்ம. ஸோ அதை கன்சிடர் நீங்கள் வந்து டியூ ஃபேக்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், கன்சிடர் த டியூ ஃபேக்டர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வின்னிங் டிப்ஸு. ஸோ நான் தேர்ட் வின்னிங் டிப்ஸ் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, தேர்ட் வின்னிங் டிப்ஸு, நோ கன்சிடர் வின்னிங் டீம். நீங்கள் என்ன செய்யாதீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த டீம் வின் பண்ணோம், அந்த டீம் வின் பண்ணுமா, அந்த டீம் வின் பண்ணுமா, நீங்கள் அந்த மாதிரி கன்ஃபியூஷனே பண்ணாதீங்க. அந்த விஷயத்தை நமக்கு தேவையே கிடையாது. நோ கன்சிடர் வின்னிங் டீம். சம்டைம் நான் கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்தை, ஓகே சம்டைம் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் இந்த டீம் வின் பண்ணோம் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் தேவையில்லை. ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டிப்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் டிப்ஸு. ஃபோர்த் டிப்ஸில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, யூ சூஸ் ஒன்லி ஒன் கேப்டன் மேபி ராகுல். நீங்கள் வந்து ஒரே ஒரு கேப்டனை சூஸ் பண்ணுங்கள், ஒரு கேப்டனை சூஸ் பண்ணுங்கள், அவர் மேபி ராகுலாக இருக்கலாம். அந்த கேப்டனுக்கு நீங்கள் வேரியஸ் டீமு கொடுங்க, வேரியஸ் டீம் வைஸ் கேப்டன் கொடுங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் வின்னிங் டிப்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் வின்னிங் டிப்ஸு, யூ சூஸ் 3 or 4 வைஸ் கேப்டன். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு கேப்டனை சூஸ் பண்ணிக்கிங்க, அதுக்கு அந்த கேப்டனுக்கு ஒரு 3 or 4 விசி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் டீம் கொடுக்கலாம்.
ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5th வின்னிங் டிப்ஸு. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6th வின்னிங் டிப்ஸு. 6th வின்னிங் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ செலக்ட் இன்சியலி ஒன் டீம். நீங்கள் அது வந்து ஒரு துவக்கமாக நீங்கள் என்ன ஒரு ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு இன்சியலாக ஒரு டீமை செலக்ட் பண்ணுங்கள். அந்த டீமை செலக்ட் பண்ணிட்டு அந்த டீமில் இருந்து நீங்கள் வேரியஸ் டீமை அப்படியே படிப்படியாக கொண்டு வாங்க. ஒரு சில பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணலாம், கேப்டனை பெர்மனெண்ட்டாக வச்சுட்டு வைஸ் கேப்டனை சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டீமை நீங்கள் மெயினாக செலக்ட் பண்ணிட்டு அந்த டீமில் இருந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் வேரியஸ் டீமை ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 6th வின்னிங் டிப்ஸ். ஸோ அதுக்கடுத்து 7th வின்னிங் டிப்ஸ். 7th வின்னிங் டிப்ஸ் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, 7th வின்னிங் டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபோர் டைப் ஆஃப் டீம் ஃபார்மெட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஃபார்மெட்டுக்குள்ளே உங்கள் டீம் இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. ஃபோர் டைப் ஆஃப் டீம் ஃபார்மெட் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மெட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டைப் ஒன்று, டைப் ஃபார்மெட் ஒன்று, ஒன்றாவது ஃபார்மெட் டைப் ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு. இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஒரு பிளேயர், அது மாதிரி பேட்ஸ்மேன் ஆப்ஷனில் ஃபோர் பிளேயர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் ஒன் பிளேயர். ஸோ அதுக்கடுத்து பவுலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் பிளேயர். இப்போ நல்லா பார்த்துங்க, ஃபஸ்ட்டு டைப்பு தான். நீங்கள் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஒன்று, பேட்டிங் ஆப்ஷனில் ஃபோர், ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் ஒன், பவுலிங் ஆப்ஷனில் ஃபைவ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, இது வந்து டைப் ஒன் ஃபார்மெட். டைப் ஒன் நீங்கள் டீம் செட் பண்ணக்கூடிய செட்டிங்குடைய ஃபஸ்ட்டு ஃபார்மெட், இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் டீம் செட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் டூ ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, ஏன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஒன்று, பேட்ஸ்மேனில் ஃபோர் பிளேயர் எடுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரவுண்டரில் டூ எடுங்க. ஸோ அதுக்கடுத்து பவுலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பிளேயர் எடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்துங்க, விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஒன்று, ஸோ அதுக்கடுத்து வந்து பேட்ஸ்மேன் ஆப்ஷனில் ஃபோர், ஆல்ரவுண்டரில் டூ, பவுலரில் ஃபோர். இதில் பேட்ஸ்மேன்லேயும் பவுலர்லேயும் ஃபோர் பிளேயர், அது மாதிரி ஆல்ரவுண்டரில் டூ பிளேயர், விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஒன் பிளேயர். இது செகண்ட் ஃபார்மெட். ஸோ அதுக்கடுத்து தேர்ட் ஃபார்மெட்டில் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் டூ பிளேயர். ஸோ அது மாதிரி பேட்ஸ்மேன் ஆப்ஷனில் த்ரீ பிளேயர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பிளேயர். ஸோ அதுக்கடுத்து பவுலிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவுலிங் ஆப்ஷனில் ஃபோர் பிளேயர் எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில், இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு டைப் ஆஃப் ஃபார்மெட், இது வந்து மூன்றாவது டைப்பான ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் டீம் எடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஃபோர்த்து ஃபார்மெட்டு. ஸோ ஃபோர்த்து ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டீம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, ஃபோர்த் ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் டூ, ஸோ அது மாதிரி பேட்ஸ்மேன் ஆப்ஷனில் த்ரீ, ஆல்ரவுண்டரில் ஒன்று, பவுலிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ். ஸோ இது ஒரு ஃபார்மெட்டு, இது வந்து ஃபோர்த்து ஃபார்மெட்டு. ஸோ நான் இதுக்கு முன்னே ப்ரீவியஸாக சொன்ன ஃபார்மெட் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் சரி பண்ணிக்கங்க. ஸோ நான் மாற்றி கூட சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபிஃப்த் ஃபார்மெட்டு இது பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு ஃபார்மெட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் நம்ம டீம் செட் பண்ணலாம். இப்போ வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஒன்று, ஸோ அது மாதிரி பேட்டிங்கில் பேட்ஸ்மேனில் மூணு பேர், ஸோ அது மாதிரி ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர், ஸோ அது மாதிரி பவுலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேர், பவுலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேர். ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் நீங்கள் டீம் எடுக்கலாம். இதில் ஏதாவது ஒரு ஃபார்மெட்டும் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவுலர் நான் முக்கியமாக என்ன அப்படின்னா, பவுலிங்கில் ஃபோர், அதாவது என்ன இந்த ஃபார்மெட் எல்லாத்தையும் ஃபார்மெட்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன், பவுலிங்கில் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் அவ்வளோதான். பவுலர்ஸில் ஃபோர் அல்லது ஃபைவ் அவ்வளோதான். பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டிங்கில் த்ரீ அல்லது ஃபோர் அவ்வளோதான். ஆல்ரவுண்டரில் ஒன்றா இருக்கலாம் அல்லது டூவாக இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து விக்கெட் கீப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ, இதாங்க ஃபார்மெட்டு, இதான் ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நான் ஃபைனலாக திரும்ப நான் சொல்கிறேன், விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் சேர்த்து எல்லா ஃபார்மெட்டையும் சேர்த்து விக்கெட் கீப்பரில் ஒன்று அல்லது டூ இந்த ஃபார்மெட்டில் எடுங்க. ஸோ அது மாதிரி பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு அல்லது மூணு இந்த ஃபார்மெட்டில் எடுங்க. ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ அல்லது ஒன்று. ஸோ அதே சமயத்தில் பவுலிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர் அல்லது ஃபைவ் இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மெட்டில் டீம் எடுங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் வின்னிங் டிப்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா,
இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்கள் வந்து யாரை கொடுக்கலாம், பெஸ்ட் சாய்ஸ் ராகுல். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்கல், ஃபின்ச்சு, நாயர் அந்த இந்த மாதிரி நீங்கள் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம், பெஸ்ட் சாய்ஸு. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ், பெஸ்ட் சாய்ஸு நான் சொல்கிறது சமியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அல்லது வேரியஸ் நீங்கள் ராகுலை வச்சுட்டு மற்ற கேப்டன் நான் சொல்லியிருக்கோம் இல்லையா, டிவில்லியர்ஸு, படிக்கல், ஃபின்ச்சு, நாயர் இந்த மாதிரி நீங்கள் வேரியஸ் விசி ட்ரை பண்ணலாம். கீ பிளேயர் நான் சொல்லிடுறேன். கீ பிளேயர் முக்கியமான கீ பிளேயர் நண்பர்கள்லாம் கேட்குறாங்க கீ பிளேயர். ஸோ கீ பிளேயர் வந்து நம்பர் ஒன் கீ பிளேயர் அதை நான் சொல்லிடுறேன். நம்பர் ஒன் கீ பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல். ஃபர்ஸ்ட் ராகுல் நீ உங்கள் டீமில் கண்டிப்பாக ராகுல் இருக்கணும். ஸோ ரெண்டா செகண்ட் டிவில்லியர்ஸ் உங்கள் டீமில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீமில் பவுலர்ஸில் சமி கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். பவுலர்ஸில் சமி உங்கள் டீமில் கண்டிப்பாக இருக்கணும். பேட்ஸ்மேனில் ஃபின்ச்சு கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். இது ஃபோர்த்து. ஃபின்ச்சு கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சகல் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். சைனி உங்கள் டீமில் இருக்கணும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர் பிஷ்னாய் ரவி பிஷ்னாய் வந்து கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். ஸோ இதான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ராகுல், டிவில்லியர்ஸ், ஃபின்ச்சு பேட்ஸ்மேனில் மூணு பேர் கண்டிப்பாக உங்கள் டீமில் வச்சுக்கணும், பெர்மனெண்ட்டாக வச்சுக்கோங்க. அது மாதிரி பவுலர்ஸில் முகமது சமி, சகல், சைனி, பிஷ்னாய். ஸோ இவங்க நாலு பவுலர்ஸையும் கண்டிப்பாக உங்கள் டீமில் வச்சுக்கலாம். ஸோ இதில் இந்த பவுலர்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சகல் அண்டு பிஷ்னாயே நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். மற்ற ஃபைவ் பிளேயர்ஸ் கீ பிளேயர் தான். ஸோ இந்த கீ பிளேயர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேரியஸ் டீமை ட்ரை பண்ணுங்கள். ஸோ மற்ற இந்த சிக்ஸ் பிளேயர்ஸை நீங்கள் இந்த செவன் பிளேயர்ஸை நீங்கள் பெர்மனெண்ட்டாக வச்சுட்டு ஃபோர் பிளேயர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி டீம் எடுக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டுடே வின்னிங் டிப்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, கூடிய விரைவில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குழுவில் நம்ம அனைவரும் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் இணைந்து செயல்படுவோம். ஒரு 1500 பேர் இணைந்து செயல்படும் போது அதில் ஒரு நபர் கண்டிப்பாக 1 கோடி ப்ரைஸை நீங்கள் வின் பண்ணலாம். கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ் நண்பர்கள் ஒரு நபராவது 1 கோடி அல்லது 15 லட்சமோ வின் பண்ணோம் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம். ஸோ நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸு, இந்த மாதிரி டெலகிராம் சேனலில் டீம் அப்லோட் பண்ண மாட்டீங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக டெலகிராம் சேனலில் நான் டீம் அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். லாஸ்ட் டைமில் நம்ம ஒரு 11 டீம் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணும் தொடர்ந்து முயற்சி பண்ணலாம். ஸோ நம்மளுடைய டீம் 11 ப்ரிடிக்ஷனில் நம்ம ஃபுல் அனலைஸ் பக்காவாக டுடே நம்ம டீம் டுடேவில் வந்து கொடுத்துருவோம். கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.